இங்கே நான் தான் கிங்கு. இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, படையப்பா படத்தில் ஒரு டைலாக் வரும், மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்து அப்படின்வாங்க. அந்த மாதிரி இங்கே நான் தான் கிங்கு, படத்துடைய ஹீரோ நான் தான், ஆனால் டைட்டில் அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மதுரை அன்பின் இங்கே நான் தான் கிங்குன்றது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க, கோபுரம் ஃபிலிம்ஸ். தமிழ்நாட்டுடைய சின்ன கோபுரம், அன்பு சார் அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம், திறம் இருந்தால் எவ்வளோ நாளும் அள்ளிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர். அவருக்கு இருக்க கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரையே கூப்பிட்டு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம். அவ்வளோ பவர் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது, அவர் கூப்பிட்டா வருவாங்க. ஏன்னா நான் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவருடைய கம்பெனி கோபுரம் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன். அங்கே வந்து வராத ஹீரோவே இல்லை, இரு உட்காராத ப்ரொடியூசர் இல்லை, உட்காராத டைரக்டர்ஸ் இல்லை. தமிழ் சினிமா எல்லாருமே அங்கே போய் அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி. ஸோ அங்கே அந்த கம்பெனியிலேருந்து என்னை வச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து காசு கேட்டு தான் போனேன் அவர்கிட்ட, அன்பு சார்கிட்ட, சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன். சபாபதிக்கு அப்புறம் நாங்கள் பழக ஆரம்பித்தோம். சபாபதிக்கு முன்னாடி டிஸ்கோத் படத்துலேருந்து எங்களோட பழக்கம், ஆனால் அதிகமாக பேச மாட்டோம். அதுக்கப்புறமா சபாபதி ஃபினான்ஸ் பண்ணார், அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆனோம், ஃபோனில் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன், என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. என்ன சந்தானம் என்ன விஷயம்னு கேட்டார், இல்லை சார் இடம் வாங்க போகிறேன் வீடு கட்ட அப்படின்னு. அப்போ சொன்னார், எப்பவுமே வந்து கடன் வாங்கி மட்டும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க, அது மாதிரி நிறைய பேர் லோல் பண்ணுறாங்க, அதனால் இந்த காசை நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம படமா பண்ணுவோம் அப்படின்னு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்துல தான் இந்த விஷயத்த பண்ணாரு. ஏன்னா அவரு ரொம்ப சீரியஸா, ரொம்ப டஃபா, ரொம்ப வேற மாதிரி எல்லாம் வெளியே பேசுவாங்க இல்ல பாப்பாங்க, பட் நெருங்கி பழகிட்டா எவ்வளவு ஜாலியான ஆளு, எவ்வளவு அன்பானவர்ன்றத நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக இதை சொல்றேன். அது மட்டும் இல்ல, போன்ல பேசினாலே ஜாலியா தான் பேசுவாரு. நான் அடிக்கடி ஈஷாக்கு தான் போவேன், சிவராத்திரி அது இதுன்னு போவேன், போன் பண்ணாலே கேட்பேன், சந்தானம் எங்க இருக்க அப்படின்னு, சார் ஈஷால இருக்கேன் சார், வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு. என்ன சார் ருத்ராட்சமா விபூதியானவன், அதெல்லாம் யாருக்கு வேணும், அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்னாரு. சார் ஆன்மீகத்துல போய் நம்பி சார் அமௌண்ட் வாங்கிட்டு வந்து, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிண்டலா பேசிட்டே தான் இருப்போம் ஃபோன் பண்ணா. அப்போ ஒரு இது மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சாரு. நான் கேட்பேன், சார் என்ன சார் நீங்க கதை கேட்டீங்களா எப்படி இருந்துச்சுன்னு. அது ஏன் கேட்கற சந்தானம், ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டுட்டே இருந்தேன், ஒருத்தன் ஃபோன் பண்ணா வட்டி தரவே இல்லை, அவ்வளோதான், அதுக்கப்புறம் கதை கேட்டால் சிரிப்பே வரமாட்டுது, வெறுப்பா இருக்கு. சரி சார் இப்படியே எல்லாரும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கதை கேட்கும் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது, அதுக்கு மேலே அவருக்கு சிரிப்பு வர மாட்டுது, அவன் கொடுக்க மாட்டான் தான், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு, இப்போ இவன் கைவன் காமெடி சொல்லிட்டு எப்படி நான் சிரிக்கிறது அப்படின்னாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு. நானும் கேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், சூப்பர் சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் எப்பவுமே டென்ஷனாக தான் இருப்பார், எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காரு, அவர் இது வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளோ இதுவாக நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எங்கே இருந்தோனாலும் ஃபோன் வரும், பெரிய படங்கள்லேருந்து சின்ன படங்கள்லேருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசு கொடுக்கறது வாங்குறது அதுன்னு போயிட்டே இருக்கும், ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பார். ஏன்னா இந்த ஃபினான்ஸ், இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை. ஆனால் ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியாக இருந்தார், ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் எப்பவுமே டென்ஷனாகவே இருப்பீங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே, மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன். இல்லை இல்லை அப்படின்னாரு. என்ன சார் சந்தோஷம்னா, இந்த மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கான், என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாரு, பயங்கர ஹாப்பியாக இருந்தார். அப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இது யார்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இவர்கிட்ட கேட்போம்னு கேட்டேன், சார் பொதுவாக கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா நம்ம சந்தோஷப்படுறோம், அது ஏன் சார்னு கேட்டேன். அப்போ அவர் ஆன்சர் ஒன்று சொன்னார், சந்தானம் எப்பவுமே அசலை விட வட்டியில தான் கிக் அதிகம் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய போன்ல நாங்க பேசி பஞ்சஸ், அப்ப நான் நினைச்சேன் சார் இதுக்கு நீ தான் கரெக்டான ஆளு, உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர், ஸோ அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா படம் போதும் பண்ணும்போது அவர் சொன்னாரு, தியேட்டருக்கு வர ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம், காசு போன முக்கியம் இல்லை, அதை நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு ப்ரொடியூசரா இல்லாம, ஒரு ஃபினான்ஷியரா இல்லாம, ஒரு தியேட்டர் ஓனரா இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரவங்க சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த படமும் நல்லா வந்திருக்கு.